தமிழ்நாட்டில் தற்போது பாஜக ஆக்டோபஸாக மாறி மாற்று முகாம்களை சேர்ந்தவர்களை தங்கள் பக்கம் இழுத்து வருகிறது. திமுகவுக்கு எதிராக பாஜக நடத்தும் இந்த ஆபரேஷனில் முதலில் திமுக துணை பொதுச் செயலாளராக இருந்த பி பி துரைசாமியும் இரண்டாவதாக 1000 விளக்கு திமுக எம்எல்ஏ கூக்க செல்வமும் முகாமாறி விட்டார்கள். திமுக ஆட்களை பாஜக வளைக்குள்ளிழுக்கும் ஆபரேஷன் இரண்டு பேரோடு முடிகிற கதையாக தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் திருச்செந்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் பாஜகவுக்கு செல்கிறார் என்று தகவல்கள் வெளியானது. உடனே அவர் மறுப்பு தெரிவித்து தன் மீது தேவையில்லாமல் வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். திமுக எம்எல்ஏ கூக்க செல்வம் அளித்த பேட்டியில் திமுக தலைமை மீது அதிருப்தியில் இருக்கும் பலர் பாஜகவில் சேருவார்கள் என்று கூறியிருக்கிறார். பாஜகவினர் யாரையெல்லாம் குறிவைத்திருக்கிறார்கள் என்பது திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு தெரியாமல் இல்லை. அவர்களின் அடுத்த கட்ட வலைவீச்சை முறியடிக்க அறிவாலயம் தயாராக இருக்கிறது. இருப்பினும் அரக்கோணம் தொகுதி திமுக எம்பி ஜெகத் ரட்சகனும் அரவக்குறிஞ்சி திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜியும் பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் பரப்பப்படுகிறது. இவர்கள் இருவரையும் சூழ்ந்திருக்கும் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை வழக்குகள் தான் இவர்களை அணிமாறும் நிலைக்கு தள்ளப்படும் என்று அரசியல் நோக்கர்கள் கருத்துக்கள் பதிவிட்டு வருகின்றனர். ஜெகத் ரட்சகன் நடத்தும் பல கம்பெனிகளில் சில கம்பெனிகள் செய்த முதலீடுகளுக்கு முறையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என்ற புகார் இருப்பதாக கூறப்படுகிறது. அவரது சில நிறுவனங்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு விசாரணையில் இருப்பதாக தெரிகிறது. இதேபோல் அரவக்குறிஞ்சி திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி மீதும் வழக்குகள் உள்ளன. ஜெயலலிதா ஆட்சியில் அவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது பணியாளர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக தொடர்பட்ட வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டால் தண்டனையில் இருந்து தப்பிப்பது எளிது கிடையாது. வழக்கு விசாரணைகளை வைத்து திமுகவினரை மிரட்டும் எண்ணம் பாஜகவுக்கு இல்லை என அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. ஆனால் தமிழகத்தில் பாஜகவின் ஒரே எதிரியாக இருக்கும் திமுகவை தெரிக்க விடுவோம் என்று மாநில பாஜக தலைவர் எல் முருகன் தெரிவித்திருக்கிறார். திமுகவை இந்துக்களின் விரோதி என்று தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வரும் ஒரே கட்சி பாஜக மட்டுமே. இந்து கடவுள்களை மட்டுமே கேவலப்படுத்தும் எண்ணம் கொண்ட திமுகவை அடுத்த தேர்தலில் வீழ்த்துவோம் என்று பாஜகவினர் ஆவேசமாக பேசி வருகின்றனர். மத நல்லிணக்கம் பேசி வரும் திமுக இனி வரும் காலங்களில் விநாயகர் சதுர்த்தி தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்காவிட்டால் இந்துக்களின் வாக்குகளை இழந்துவிடும் நிலை ஏற்படும் என்று பாஜகவினர் கடுமையாக பேசி வருகிறார்கள். இந்து என்ற மதமே இல்லை என்று சமீபத்தில் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஆ ராசா பேசியதால் திமுகவில் உள்ள சிவபக்தர்கள், முருக பக்தர்கள், பெருமாள் பக்தர்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். ஆழ்வார்கள் ஆய்வு மையம் நடத்தும் ஜெகத் ரட்சகனும் இந்த விவகாரத்தில் அதிருப்தியில் உள்ளார் என்றும் தகவல் வெளியாகிறது. பாஜகவினர் எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் வழக்குகளை சட்டப்படி சந்திப்போம், இறுதி வரை அறிவாலயத்தின் தூண்களாக இருப்போம் என்று ஜெகத் ரட்சகன் செந்தில் பாலாஜி தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் தேனாம்பேட்டையில் உள்ள அறிவாலயத்துக்கும் தி நகரில் உள்ள கமலாலயத்துக்கும் இடையே தாமரை வலை விரிக்கப்பட்டுள்ளது. இந்த வலையில் சிக்குவார்களா அல்லது வலையே கிழியுமா என்பது இனி வரும் காலங்களில் தெரியும்.